அஸ்மத்குருப்பியோ நமக பெரியாழ்வார் திருமொழி ஒன்றாம் பத்து பத்தாம் பதிகம் எட்டாவது பாசுரம் மூத்தவர் காண குன்றேரி குத்து வந்தாடி குழிலிசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்தென்னை புறம் எம்பிரான் என்னை புறம் கண்ணன் வந்து யமுனைக்கரையில் அந்த மணல் மணலில் ஒரு சின்ன குன்று மாறி பண்ணி எல்லாரும் காணும்படியாக கொஞ்சம் எலிவேட்டடாக பண்ணி அதன் மேல் நின்று கொண்டு குழல் ஓசையால் புல்லாங்குழலை வாசித்து வயது அறிவு ஒழுக்கம் இவற்றால் மூத்தவர்களான ஆயர்குடி மக்களை திரட்டி தன் புல்லாங்குழல் இசையால் அவர்கள் உகக்கும் வண்ணம் நடனமாடி கூத்தாடுவான் அதைக் கண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இவனது கூத்தைக் கண்டு உகப்பார்கள் இவனது குழலின் இனிமையைக் கண்டு பாராட்டுவார்கள் இவனை காணாமல் இளம் பெண்கள் அவதிப்படுவதால் அவர்களும் திரண்டு வருவார்கள் இவனுடைய குழலோசை கேட்டு கண்ணன் மிகவும் உகப்புடன் கூத்தாடுவான் அவர்கள் வந்ததும் கண்ணன் குழலோசையால் தான் நினைத்த பெண்களை பெயர் சொல்லி அழைப்பானாம் ஒன் ஒன் பர்டிகுலர் பெண்ணை அவளுடைய பெயர் சொல்லி அந்த புல்லாங்குழல்லே அவளுக்கு மட்டும் தெரியுமாறு அழைப்பானாம் கண்ணன் குழல் தான் நினைத்த பெண்களை பெயர் சொல்லி அழைப்பதும் மற்ற பெண்களின் காலையும் கையையும் பிடித்துக்கொண்டு கொண்டு பொறுப்பிப்பதும் இவனுக்கு தெரியும் எல்லாமே அந்த சேஷ்டிதங்கள் அந்த லீலைகள் இந்த லீலைகளை காண திரண்டுள்ள ரிஷிகளும் தேவர்களும் கண்ணனை துதி பாடி வாயார வாழ்த்தி வணங்கி நிற்பர் இப்படி கூத்தாடின அழகோடே வந்து என்னை புறம் பொல்குவான் குட்டிக்கண்ணன் எங்களுக்கு பெரிய உபகாரனானவன் என்னை புறம் பொல்குவான் அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்போது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பனை செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புல்குவான் தேவலோகத்திலே இந்திரனுடைய உத்தியானவனத்திலே அதாவது இந்திரனுடைய தோட்டத்திலே கற்பகச் சோலையை தன் வீட்டின் முற்றத்திலே வைக்க வேண்டும் அவனுடைய அவன் இந்திரனுடைய தோட்டத்தில் ஒரு கற்பக விருக்ஷம் இருந்தது கற்பக மரம் இருந்தது அதை வந்து தன் வீட்டில் வச்சுக்கணும்னு சத்யபாமா ஆசைப்பட்டான் அங்கே போன கண்ணனும் சத்யபாமாவும் இந்திரலோகம் போனபொழுது அவர்கள் அந்த கற்பக விரக்ஷத்தை ஆசைப்பட்டு இப்போதே தரக்கடவேன் என்று சொல்லி கண்ணன் அதை அங்கிருந்து கொண்டு வர முன்பு கண்ணனை ஆதரித்து இப்போது பூவுக்காக அதனை மனிதர் கொள்ளத்தான் விரும்பாமையாலே கோபித்து அதாவது இந்திரன் வந்து கண்ணனை கூப்பிட்டான் கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கண்ணன் அதுக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ணான் ஹெல்ப் ஆன் பண்ணிட்டு வே பேக் சத்தியபாமை அந்த கல்பக வட்சம் வேணும்னு சொன்ன உடனே கண்ணன் அதை எடுத்து சத்தியபாமை கிட்டே கொடுத்தான் இந்திரனோட கார்டன்லேருந்து உடனே இந்திரனுக்கு கோவம் வந்துட்டு மனுஷர்களுக்கெல்லாம் இது கிடையாது இது வந்து தேவலோகத்தில் இருப்பது அதனால் தனது வஜ்ராயுதத்தாலே கண்ணனை தாக்க வர அது பலிக்காமல் அந்த வஜ்ராயுதம் துதி செய்ய கண்ணன் நிலவு விளங்கும் சத்யபாமையின் வீட்டு முற்றத்தில் நட்டு அந்த சத் அந்த விரக்ஷத்தை நன்கு தழைக்கும்படி செய்தவன் அதாவது இந்திரனுடைய இந்திரனுடைய இடத்தில் இருப்பதை விட சத்யபாமாவின் முற்றத்தில் கண்ணன் உறவாலே அது தழையும் கொழுந்தும் பூவுமாக தழைத்தது என்றபடி இருக்கும் அந்த எம்பிரான் என்னை புறம் புல்குவான் நித்திய சூரிகளுக்கு தலைவன் என்னை புறம் புல்குவான் அதுதான் கற்பக விரக்ஷம் கற்பக காவு காவுன மரம் ஆய்ச்சி அன்று புறம் புல்கிய வைத்தனன் தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழிவை ஏறைந்தும் வல்லவர் நன் மக்களை பெற்று மகிழ்வரே பசுமை செவ்வை அதாவது இனிமை இவை வாய்ந்த இவை வாய்ந்த இந்த பத்து பாடல்கள் மூங்கில் போல் பெருத்திருந்த தோள்களை உடைய யசோதை கிருஷ்ணாவதார காலத்தில் தன்னை கையனான பகவானை குழந்தையாகி தன் முதுகை அணைத்ததை அனுபவித்த இந்த பாசுரத்தை தமிழில் பெரியாழ்வார் தாமும் அனுபவித்து சந்தோஷித்து உலகத்தாருக்கு சொன்ன இந்த தமிழ் பாசுரமாகிய இந்த பத்து பாசுரங்களையும் ஓதவல்லவர்கள் எம்பெருமானுக்கு மங்களம் இசைக்கும் நன் மக்களை பெற்று மகிழ்வர் அப்படின்னு பெரியாழ்வார் ஆசீர்வதிக்கிறார் மங்களாசாசனம் என்றார் பலஸ்ருதியில் அடியேன் ஆழ்வார் திருவடுகே சரணம் தன்யோஷுமி